அம்மா அவர்களை மீண்டும் ஒருமுறை வரவேற்று வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்து சிந்தனை அடிக்கும்படி அனைவரின் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. சிந்தனையை தொடங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தையை உடல்நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கருமைய தூய்மை பற்றி இந்த இனிமையான மாலை பொழுதில் சற்று சிந்திப்போம். இதில் சிந்திக்க என்ன இருக்கிறது, அதுதான் எங்களுக்கு எல்லாம் தெரியுமே என்று உங்களின் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கிறது. ஜஸ்ட் நம் சிந்தனையை கிளறிவிட்டு இன்னும் நம் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாமே. ஏனெனில் நம் வாழ்க்கையின் லட்சியம், குறிக்கோள், நோக்கம் எல்லாமே வளமான வாழ்வு, இன்பமான வாழ்வு இதுதானே. அதாவது எளிய முறையில் சாதாரணமாக சொன்னால் இதுதான். அதுவே அழகான வார்த்தைகளில் அல்லது ஆன்மீக தோரணையில் சொன்னால் நம் வாழ்க்கையின் லட்சியம், நோக்கம், குறிக்கோள் இவை எல்லாமே இறைநிலை அடைதல், அதாவது அறிவில் முழுமை பேறு என்று சொல்வோம். மொத்தத்தில் நம் தேவை வளமான இனிமையான வாழ்வு இல்லையா? ஆனால் அந்த பயணத்தில் மற்ற உயிர்களுக்கு நாம் துன்பம் இழைத்துவிடக் கூடாது. இதற்குத்தானே வேதாத்திரியம் நமக்கு வழிகளை காட்டி துணை நிற்கிறது. நீ உன் வாழ்வில் வெற்றி பெற விரும்புகிறாயா என்று கேட்டால், ஆம், நான் வெற்றி பெற விரும்புகிறேன் என்றுதான் கூறுவோம். ஆனால் வெற்றி என்ற வார்த்தைக்கு உண்மை பொருள் என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். வெற்றி என்பது பொருளாதாரத்தில் உயர உயர செல்வது அல்ல என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆக இந்த வாழ்க்கையில் வெற்றி என்ற இலக்கை அடைய, அதை தக்க வைத்து கொள்ள நமக்கு வேதாத்திரியம் வழிகளை கூறுகிறது. போதனைகளாக அல்ல, சாதனை மார்க்கமாக. மனதை வெற்றி கொண்டால் வாழ்வில் வெற்றி அடையலாம். இது சாதாரணமாக எல்லோரும் கூறுவதுதான். இது எல்லோருக்குமே நன்றாக தெரிந்ததுதான். ஆனால் அந்த மனதை எப்படி வெற்றி கொள்வது என்று தானே தெரியவில்லை அல்லது முடியவில்லை. இதுதான் மிக பெரும்பாலான மக்களின் ஆதங்கம். நம் மகரிஷி அவர்களோ மனம் என்றால் என்ன, அதன் தன்மை என்ன, எங்கிருந்து தொடங்குகிறது, எங்கு முடிவடைகிறது என்று எல்லா விளக்கங்களையும் கூறி நாம் பின்பற்றக்கூடிய பயிற்சிகளாக அளித்துள்ளார். வேதாத்திரியத்தின் பெருமைகளை இன்னும் கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் நான் என்ன ஆரம்பித்தேன், வாழ்க்கையில் இன்பம் வேண்டும் நமக்கு, அதே நேரத்தில் நம் எண்ணம் சொல் செயல்களால் மற்றவருக்கு தீங்கிழுத்து விடக்கூடாது. மற்றவருக்கு மட்டுமல்ல நமக்கும் கூடத்தான். இதற்கு மிக முக்கியமான தேவை கருமைய தூய்மை என்கிறது வேதாத்திரியம். அப்ப இதிலும் மனம்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனெனில் கருமைய பதிவுகள் தானே எண்ணங்களாக எழுச்சி பெறுகிறது. எண்ணங்களின் தொகுப்பு தானே மனம். நம் எண்ணம் சொல் செயல்களால் உடல் செல்களில், மூளை செல்களில், உயிர் சக்தியில், வான்காந்தத்தில், கருமையத்தில் பதிவாகிறது. ஏற்கனவே வித்து தொடராக வந்த பதிவுகளும் கருமையத்தில் இருக்கின்றன. இந்த கருமைய பதிவுகள் நம் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களுக்கு காரணமாக அமைகின்றன. எப்படி? அது எப்படி? ஒரு கம்ப்யூட்டர் சிப்பில் அலைவடிவில் எல்லா தகவல்களும் சுருக்கி இறுக்கி வைக்கப்பட்டுள்ளதோ அதே போல்தான் ஒரு ஜீவன் செய்கிற செயல்கள், எண்ணங்கள், உணரும் ஆற்றல் அனைத்தும் ஜீவகாந்தத்தில் கலந்து கருமையத்தின் தன்மையாக அமைகின்றன. அதைத்தான் நாம் ஆன்மா என்கிறோம். கருமையத்தில் அல்லது ஆன்மாவில் பதிவுகள் எப்போது தொடங்கின, எப்போது அவை கலங்கமுற்றன, எப்போது பாவ பதிவுகள் நீங்கும், முடிவு என்ன என்பதை பார்ப்போம். இரண்டறிவு உயிரினத்தின் கருமையத்தில் முதலில் பதிவுகள் தொடங்கின. உணவு, உறக்கம், இனப்பெருக்கம், அனுபவங்கள் தான் அதன் பதிவுகள். 2, 3, 4, 5 அறிவுள்ள உயிரினங்களில் கருமையத்தில் தீய பதிவுகள் இல்லை, கலங்கங்கள் இல்லை. இவற்றில் பெரிய உருவமுடைய உயிரினம் சிறிய உருவமுடைய உயிரினத்தை கொன்று
அதன் உடலை உணவாக சாப்பிடுகிறது. இது தவறல்ல, ஏனெனில் அவற்றுக்கு உணவு உற்பத்தி செய்ய தெரியாது. ஆனால் ஆறறிவு கொண்ட மனிதனிடம்தான் கருமையம் களங்கமடைந்தது. மனிதனுக்கு விவசாயம் செய்து உணவு உற்பத்தி செய்ய தெரியும். பிற உயிரை கொன்று சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பிற உயிரை துன்புறுத்தும் போது அது தீய செயலாகிறது. அப்போதுதான் கருமையத்தில் பாவப்பதிவு ஏற்பட்டது. இன்பம் தருபவை நல்ல செயல்கள் என்றும் துன்பம் தருபவை தீய செயல்கள் என்றும் இருவகை பதிவுகள் ஏற்பட்டன. இவ்வாறு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய முதல் மனிதனிலிருந்து இன்றைய மனிதன் வரை பாவப்பதிவுகள் கருமைய கலங்கங்களாக தொடர்ந்து வருகின்றன. இப்போது நம்முடைய ஆன்மா எப்படி இருக்கிறது, என்னவாக போகிறது என்பதை புரிந்து கொள்வோம். ஒரு சிறிய ஒரு உதாரணத்தின் மூலம், இது ஒரு உதாரணத்திற்காக மட்டுமே இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு குழந்தை பிறக்கிறது. தாய் தந்தை இருவரிடம் இருந்தும் மரபணுக்களின் மூலம் கருமைய பதிவாக 75% நல்ல பதிவுகள், 25% தீய பதிவுகள் என்ற விகிதத்தில் குழந்தை பிறக்கிறது. 25 வரை நல்ல பள்ளி, நல்ல சூழ்நிலை, நல்ல குடும்பம் என வளர்ந்து 80% நல்ல பதிவாகவும் 20% தீய பதிவாகவும் இருக்கிறது என வைத்துக் கொள்வோம். பின் திருமணம் ஆகிறது. இதே விகிதத்தில், அதாவது 80% நல்ல பதிவு, 20% தீய பதிவு என்ற விகிதத்தில் உள்ள ஒரு பெண்ணுடன் திருமணம் நடக்கிறது. 2 கழித்து குழந்தை பிறக்கிறது. 81% நல்ல பதிவு, 19% தீய பதிவு என்ற நிலையிலும், அடுத்த குழந்தை 82% நல்ல பதிவு, 18% தீய பதிவு என்ற நிலையிலும் பிறக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். இவைதான் மறுபிறவிகள் இல்லையா? அந்த மனிதருடைய மறுபிறவிகள். அவர் 80 வரை வாழ்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது 90% நல்ல பதிவு, 10% தீய பதிவு என்றோ, அல்லது 70% நல்ல பதிவு, 30% தீயது என்றோ கொடுக்கலாம் சந்ததிகளுக்கு. எப்படி கொடுக்க போகிறோம்? சொத்துக்களா, நல்ல பதிவுகளா? இதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நல்ல பதிவுகளாக நாம் சந்ததிக்கு விட்டு செல்ல வேண்டும் எனில் கருமையம் தூய்மை செய்யப்பட வேண்டும். ஒருவர் கருமைய தூய்மை பெற 140 ஆண்டுகள், அதாவது 7 ஆகும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மனவளக்கலை பயிற்சிகளை சிறப்புற செய்யும் எவராலும் அவரின் வாழ்நாளிலேயே கருமைய தூய்மை அடைய முடிவதோடு வாழ்வின் நோக்கமான முழுமை பேற்றையும் அடைய முடியும் என்பது மகரிஷியின் கருத்து. கருமைய தூய்மை 2 பெற முடியும். 1, கரெக்டிவ் ஆக்ஷன், அதாவது தவம் செய்து இறையுணர்வு பெற்று தூய்மை பெறுதல். மற்றொன்று ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், அதாவது இனி தவறு செய்யாமல் தடுத்துக் கொள்வது, அறநெறி வாழ்க்கை வாழ்வதன் மூலம். ஆக இறையுணர்வும் அறநெறியும் தான் கருமைய தூய்மை பெறுவதற்கான 2 இதைத்தானே ஆதிகாலம் தொட்டே மதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் வலியுறுத்துகின்றன. இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் உபனிஷத்துக்களும் மக்கள் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, வசதிகளோடு, நல்ல உறவுகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து நிறைந்த அமைதியோடு உலகில் வாழ வழிவகைகளைத்தான் விளக்க வந்தன. அறநெறிகளை பின்பற்றி எப்படி வாழ வேண்டும் என இராமாயணமும், தீய குணங்கள் மேலோங்கினால் என்ன தீய விளைவுகள் வரும், அதனால் இப்படி இப்படியெல்லாம் மனிதனுடைய குணங்கள் இருக்கக்கூடாது என மகாபாரதமும் கதைகள் மூலம் விளக்கின. கருத்துக்களை விட்டுவிட்டு சடங்கு சம்பிரதாயங்களை செய்தாலே அனைத்தும் இலவசமாக இறைவனால் கொடுக்கப்படும் என்ற தவறான வழியில் மக்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். அனைத்தும் உன்னுள்ளே இருக்கிறது, நல்ல வழியில் நீ முயற்சித்தால் இறை அருள் உனக்கு துணை இருக்கும் என்பது மனவளக்கலை காட்டிய வழி. இறை மனிதனை பார்த்து கூறுகிறது, கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது,
எல்லையில்லா நீரும் நிலமும் நான் தந்தது, எந்தன் சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது? இறைவனுக்கே இது புரியவில்லை, மனிதரின் கொள்கை தெரியவில்லை. இந்த நிலை ஏன் வந்தது? கருமைய கலங்கத்தினால்தானே வந்தது. அப்போ உணநல பேரு வாய்த்து விட்டால் போதும் கருமைய தூய்மை பெற. உணநல பேரு இல்லாமல் எவராலும் கருமைய தூய்மை பெற இயலாது. அகத்தவமும் அகத்தாய்வுமே குணநல பேறு பெறுவதற்கான வழிகள். இறை உணர்வு பெற வேண்டும் என்று கூறினேன் அல்லவா, அதைத்தான். அதான் அகத்தவம் மூலம் இறை உணர்வு பெற்று கருமைய தூய்மை பெறுது. அதேதான் தவத்தின் மூலமே மனம் ஒடுங்கி நிலை பெற தொடங்கும் போது மனதின் இயல்புகள் ஒவ்வொன்றாக மாறி நல்ல பண்புகள் குணநல பேராக வந்து சேருகின்றன. அகத்தாய்வு செய்யும் போது இதன் பலன்கள் இன்னும் கூடும், இன்னும் விரைவாகவும் கிடைக்கும், பலன்கள் கிடைக்கும். அகத்தவம் செய்தால் படைப்பு திறன், நுண்மா நுழைப்புலன், நினைவாற்றல், சமயோசித புத்தி, சிந்தனை ஆற்றல், ஏற்புத்தன்மை, இணக்கத்தன்மை, இன்னும் சகிப்புத்தன்மை, பெருந்தன்மை, தியாக மனப்பான்மை, இவைகளுடன் உண்மை, அகிம்சை, நேர்மை, பொறுமை, நடுநிலை, தன்னடக்கம், பணிவு, விடாமுயற்சி, பெருமையின்மை, பொறாமையின்மை, நல்லதையே காணுதல் போன்ற இந்த நற்குணங்கள் எல்லாம் நமக்கு அமைய பெறுகின்றன. இந்த பண்புகள் எல்லாம் ஏதோ நமக்கு புதிதல்ல, எல்லாம் நாம் அறிந்தவைதான். என்ன, பல சமயங்களில் நாம் மறந்து விடுகிறோம். இந்த பண்புகள் ஒவ்வொன்றையும் விளக்கி கொண்டே போனால் நேரம் அதிகமாகிவிடும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். ஏற்புத்தன்மை இணக்கத்தன்மை எல்லோருக்கும் இருக்க வேண்டிய இருப்புதான். ஏன், இவை அத்தனையுமே அப்படித்தான். ஆனால் இவையெல்லாம் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். நாம் தனி மனிதன் இல்லை, இந்த சமுதாயத்தில் தான் வாழ்கிறோம். யார் இருவருடைய கருத்துக்களும் ஒன்று போல இருப்பதில்லை. மாற்று கொடுத்து உடையவர்களிடமும் காது கொடுத்து கேட்டு பகை உணர்வு தோன்றவிடாமல் நட்புணர்வோடு வாழுதல் நம்முடைய வாழ்வு சிறக்க உதவும். ஆக இந்த நற்குணங்களும் நல்ல பண்புகளும் நமது உள்ளார்ந்த தன்மையாக நமது இயல்பாக மாறிவிடும் பொழுது நமது இயல்புக்கு ஏற்ற ஊக்கமாக, அதாவது இயல்பூக்கமாக, வான்கோள்கள் அளிக்கும் ஊக்கமே நமது மனித பண்புகளை தெய்வீக பண்புகளாக உயர்வடைய செய்கின்றன. இத்தகைய குணநல பண்புகளை நாம் கருமைய தூய்மை பெறவும் உதவுகின்றன. நம் கருமைய தூய்மை நாம் முழுமை பெறு அடையவும் நம் சந்ததிகள் நல்வாழ்வு பெறவும் உதவுகின்றன. உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்ற மகரிஷி கூறும் இந்த உணர்வும் நமக்கு கிட்டும். ஆக நாம் நம் குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது முக்கியமல்ல. நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய சொத்து கருமைய தூய்மைதான். காலம் காலமாக மனித வாழ்வின் ஒரு பழக்கம் என்னவெனில், சந்ததியர்க்கு சொத்து சேர்த்து வைப்பதே தங்கள் முதல் கடமை என நினைத்து அறியாமையில் வாழ்கிறோம். ஆனால் உலக புகழ்பெற்ற நடிகரான ஜாக்கி சான் தன் மரணத்திற்கு பின்னர் தன்னுடைய பெருமதிப்புள்ள சொத்துக்களை அறப்பணிகளுக்கு கொடுக்க போவதாக அறிவித்தார். உலக புகழ் பெற்றவராயிற்றே, தன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஏன் எதற்கு என்ற விளக்கம் கொடுக்க வேண்டுமே. பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேட்டார்கள், உங்கள் மகனுக்கு ஏன் சொத்துக்களை கொடுக்கவில்லை என கேட்டதற்கு, என் மகன் திறமையானவராக இருந்தால் அவருக்கு தேவையான பணத்தை அவரே சம்பாதிப்பார், திறமையற்றவரெனில் நான் சம்பாதித்ததையும் சேர்த்து அளிக்கவே செய்வார் என்று கூறினாராம். இவருடைய இந்த பண்பு மற்றவருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்பதில் ஐயமில்லை. நாம் எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு தான் செயல்படுகிறோம். பழிச்செயல் பதிவுகளில் இருந்து விடுபட்டு தூய்மை பெற்று இறைநிலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பிறந்தோம், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். இணைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் என்பார் மகரிஷி.
ஆனாலும் வந்த நோக்கம் மறந்து மறைந்து தேவை பழக்கம் சூழ்நிலைகளின் நிர்பந்தங்களினால் சில சமயங்களில் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்ய வேண்டியதாய் இருந்து தவறு செய்து விடுகிறோம். இந்த தவறுகள் எல்லாம் நம் உடலிலே பழிச்செயல் பதிவுகளாக பதிவு பெற்று மீண்டும் மீண்டும் துன்பங்களை விளைவிக்கின்றன. உடல் செல்களில், மூளை செல்களில், உயிர் துகள்களில், வித்து செல்களில், ஜீவகாந்த களத்தில், வான்காந்தத்தில் பதிவாகி தக்க காலத்தில் தனக்கும் தனது வித்து வழி தோன்றும் சந்ததிகளுக்கும் துன்பங்களை ஏற்படுத்துகின்றன. இராமாயணத்தில் நல்ல பண்புகளை உடைய திறமையான மன்னனான தசரத சக்கரவர்த்தி அறியாமல் செய்த தவறு வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அளிக்கிறது. சிரவணன் தன் கண் தெரியாத பெற்றோருக்காக தண்ணீர் கொண்டு வர செல்லும் போது மிருகம் தண்ணீர் குடிக்கும் ஓசை என்று தவறாக கணித்து தன் திறமையின் மீது உள்ள அபார நம்பிக்கையினால் சற்றும் யோசிக்காமல் அம்பை ஈதி விடுகிறார் தசரத மகாராஜா. சிரவணனும் இறந்து விடுகிறான். என் பெற்றோர் தாகமாக இருக்கிறார்கள், தண்ணீரை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பியுங்கள் என்ற அவனின் விருப்பத்தை நிறைவேற்ற தசரத மகாராஜா சென்ற போது அவனுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய தீராத துயரத்தினால் தசரத சக்கரவர்த்திக்கு சாபம் அளிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் மகனை இழந்து துன்புறுவது போல் நீயும் உன் மகனை பிரிந்து துன்புறுவாய் என அந்த தம்பதிகள் சாபம் கொடுக்கிறார்கள். இது கருமைய பதிவாகி தசரத சக்கரவர்த்தியின் தீராத துன்பத்திற்கு காரணமாகிவிடுகிறது. பாதிக்கப்பட்டவர் சாபம் கொடுத்து அதனால்தான் வினை செய்தவருக்கு துன்பம் வரும் என்பது இல்லை. செய்தது மிகப்பெரிய தவறு என்று தெரிந்த உடனேயே செய்தவருக்கு தீரா துன்பம் ஆரம்பித்து விடுகிறது. அந்த தீய பதிவின் விளைவு சந்ததிக்கும் தொடர்கிறது. இந்த வாழ்க்கை தத்துவத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் கதைகள் மூலமாக கூறப்பட்டன. இன்று நாம் வாழும் வாழ்க்கையானது பெரும்பாலும் மயக்க நிலையில் வாழும் வாழ்க்கையாக, அறியாமை இருளில் வாழும் வாழ்க்கையாக இருந்து வருகிறது. தத்துவ விளக்கம் பெற்று வாழும் வாழ்க்கை ஒளி பெற்ற வாழ்க்கையாக இருக்கும். இருட்டில் தட்டு தருமாறி நடப்பதற்கும் வெளிச்சத்தில் நடப்பதற்கும் உள்ள வித்தியாசம் போன்றதுதான் இது. பரு உடலுக்கு கண் எந்த அளவு முக்கியமோ அதே அளவுக்கு அறிவுடலுக்கு, உயிருக்கு ஆன்மீக விளக்கம் உறுதுணையாக இருக்கும். ஆன்மீக விளக்கம் என்றால் பொதுவாக எல்லோரும் நினைப்பது கடவுளை தேடுவது என்று நினைக்கிறார்கள். ஏனெனில் இவ்வுலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறான். உருவ வழிபாட்டின் மூலம், மந்திர ஜபங்கள் மூலம், பிறருக்கு உதவுவதன் மூலம், தவம் செய்வதன் மூலம் என பல வழிகளில் எல்லாவற்றிற்கும் மூலமான ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறான். இறைவனை உணர்வதற்கு என்ன வழி என்று கேட்டால், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்கிறார் ஒரு மகான். தேடுவதை நிறுத்துங்கள், நீங்கள் தேடுவது அங்கேயே இருக்கிறது என்கிறார் மற்றொருவர். இரண்டும் வேறுபட்ட கருத்துக்களா? இல்லை, இரண்டும் ஒன்றுதான். நீங்கள் இறையை உணர வேண்டும் என்ற ஆத்ம தாகத்தோடு தேடினால் இறைவனை கண்டடைவீர்கள். அதேபோல் நீங்கள் உங்களுக்கு வெளியில் தேடுவதை நிறுத்தினால் இறைவன் உங்களுக்குள் இருப்பதை உணர முடியும். அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. இது தெரியாததால் தான் மக்கள் பலரும் பல வழிகளில் துன்புற்று கொண்டிருக்கிறார்கள். இதனையே ஒரு சித்தர், ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாய்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் இறந்த கோடியே என்கிறார். அப்படியானால் இறைவன் நமக்குள்ளாக இருக்கிறானா? ஆம், நமக்குள்ளும் இருக்கிறான். நம்முள் இருப்பாய் இருப்பதனால் இறைவன் என்கிறோம். அப்படியானால் நம்முள் இருக்கும் இறைவனே எல்லோருக்குள்ளும் இருக்கிறான். நிற்பதுவாய், நடப்பதுவாய், பறப்பதுவாய் என்று யாதுமாகி நிற்பது பரம்பொருளாகிய இறைவனே. தேவையற்ற தீய எண்ணங்கள் வளர்ந்தால் நல்ல எண்ணம் வருவதற்கோ நிலைப்பதற்கோ இடமில்லாத துன்பம் தரும் காடாக நமது உள்ளம் மாறிவிடும்.
சீமை ஓடை என்ற ஒரு தாவர வகை நம் அனைவருக்கும் தெரியும். அது விரைவில் பல்கி பெருகும் இயல்புடையது. அதனுடைய வேரானது பூமிக்கடியில் தண்ணீர் இருக்கும் இடம் நோக்கி சென்று நீரை உறிஞ்சி மிக விரைவில் காடு போல் அடர்ந்துவிடும். ஆனால் அதன் அருகாமையில் எந்த நல்ல செடிகளும் வளர முடியாது. சீமை ஓடை வேரோடு அழிக்கப்பட்டால் ஒழிய அதில் நல்ல செடிகள் அழிக்கப்பட்டால்தான் அதில் நல்ல செடிகள் வளர முடியும். மகாபாரதத்தில் துரியோதனனுடைய பாத்திரப்படைப்பு எப்படி என்றால், ஏற்கனவே அரசர் என்ற பதவி மோகம் கருத்தொடராக கருமையத்தில் பதிவாக உள்ளது. அவன் வளரும் சூழ்நிலையும் மேலும் மேலும் தீய பதிவுகளையே அளிக்கிறது. தாய் மாமனின் சுயநல நோக்கம் மேலும் மேலும் துரியோதனின் கருமையத்தை களங்கமாக்கி தூய்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் தோன்றினாலும் முயற்சி கூட மேற்கொள்ள முடியாத அளவிற்கு தள்ளப்படுகிறான் துரியோதனன். இறுதியில் துன்பமான மரணத்தையே பரிசாக பெறுகிறான். வாழ்நாளில் இன்பம் எது என அறியாமல் சகோதரர்களை வஞ்சந்தீர்ப்பதிலும் சினத்தால் தன்னிலை இழந்து துன்பத்திலேயே உழல்கிறான். துரியோதனின் கருமைய களங்கமானது தான் என்ன அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை எவ்வழியிலாவது அடைந்தே தீர வேண்டும். எது அறம் எது தர்மம் என்ற ஆராய்ச்சியே தேவையில்லை என்ற நிலையில் அவனை நிறுத்தியது. மனித வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது என்று மகாபாரதம் நமக்கு காட்டியது. தவத்தின் மூலம் எண்ணங்களின் எண்ணிக்கையை குறைத்து அகத்தாய்வு மூலம் எண்ணங்களின் தரத்தை உயர்த்தும் கலையை மகரிஷி நமக்கு அருளியிருக்கிறார். தன்னை பற்றி, தன் தேவையை பற்றி, தன் செயலின் விளைவை பற்றி, தன் தகுதியை பற்றி, தன் மதிப்பை பற்றி ஆராய்வதுதான் தற்சோதனை. இப்படி ஆராய்ந்து தன்னிடம் உள்ள குறைகளை போக்கிக் கொண்டு கருமையத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள மனிதனிடம் உறுதி வேண்டுமே, அந்த மன உறுதி மன விரிவு தவம் மூலம் கிடைக்கும். தவமும் தற்சோதனையும் குணநல பண்புகளை நமது இயல்பாக்கி கருமையத்தை தூய்மை செய்கிறது. ஏனெனில் மனிதன் உணர்ச்சி நிலையில் செயலாற்றும் போது உண்டாகும் பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற குணங்களை நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, சம நோக்கு, மன்னிப்பு என நற்குணங்களாக ஆக்கிக் கொள்ளும் போது மனிதனுக்கு வெற்றி கிடைக்கிறது. ஐயுணர்வின் வயமேற்ற ஆன்மாவின் பழிச்சுமையை மெய்யுணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்து என்றும் தவம் பயின்று உய்ய நினைத்தால் உலகீரே உடனே என் தொடர்பு கொள்வீர் என அழைக்கிறார் மகரிஷி தன் கவியின் மூலம். இதுவரை நாம் கரெக்டிவ் ஆக்ஷன் என்ற பகுதியை பார்த்தோம். இனி ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், அதாவது இனி தவறு நேராமல் பாவ பதிவுகள் சேராமல் தடுப்பது எப்படி என்று பார்ப்போம். அது அறநெறி வாழ்க்கையின் மூலமே சாத்தியம். அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை பின்பற்றி வாழ்தல். அறநெறி வாழ்க்கைக்கும் தவம் தற்சோதனை தான் அடிப்படை, கூடவே அயரா விழிப்புணர்வும் வேண்டும். கடமை ஆற்றும் போது கூட நாம் சரியென்றும் மிக நியாயமானது என்றும் நினைத்து செயலாற்றும் போது கூட அது எங்கோ ஒருவருக்கு தீங்கை விளைவிக்கலாம். செயல் எதுவாயிருந்தாலும் அதில் சுயநலம் மட்டும் இல்லாவிடில் அதனால் அமைதி ஏற்படுமே தவிர துன்பம் நேராது. நான் இவ்வாறு கூற காரணம், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தன்னுடைய சில அனுபவங்களை கட்டுரையாக எழுதியிருந்தார். அதில் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். தான் பணியாற்றிய ஊரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு கடுமையாகவும் உறுதியாகவும் நடவடிக்கை எடுத்தார். அரசியல்வாதிகள் செல்வந்தர்களின் குறுக்கீடுகளை முறியடித்து அந்த ஊர் மக்களின் நன்மை ஒன்றையே மனதில் வைத்து செயலாற்றினார். அதில் அவருக்கு வெற்றியும் கிடைத்தது. ஊர் மக்களில் பெரும்பாலானோர் அவர் செயலை பாராட்டினர். மிகச்சரியாக திட்டமிட்டு வெற்றிகரமாக முடித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் பெருமையில் அவர் இருந்தபோது
ஒரு அஞ்சல் அட்டை சென்னசாமி என்ற கையெழுத்திடப்பட்டு அவருக்கு வருகிறது. அதில் முகவரி இல்லை. அதில் எழுதியிருந்த வரிகள் இதுதான்: வேறு ஊரை சேர்ந்த நான் என் மனைவியின் நகைகளை விற்று இந்த ஊரின் பேருந்து நிலையம் அருகே 3 வருட குத்தகைக்கு கடை வைத்து சிறிய இரவு உணவகம் நடத்தி வந்தேன். சமீபத்தில் நீங்கள் எடுத்த ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையின் போது கடை இடிக்கப்பட்டு விட்டது. எனவே கொண்டு வந்த அனைத்தும் இழந்து ஊர் திரும்புகிறேன். ஆக்கிரமிப்பு அகற்றுவதில் நீங்கள் நேர்மையாக பணிபுரிந்தீர்கள், நன்றி என்று எழுதப்பட்டிருந்தது. எதிர்காலமே கேள்விக்குறியான போதும் அந்த நிலைக்கு காரணமானவரின் நேர்மையை பாராட்டிய அந்த எளிய மனிதரின் அஞ்சலட்டை வரிகள் இன்னும் என் மனதை வாட்டுகிறது என்று அவர் அந்த IAS ஆபீசர் குறிப்பிடுகிறார். அதே சமயம் என்றோ முன்வைத்த தனது கோரிக்கை இன்று நிறைவேறிய மகிழ்ச்சியில் கள்ளம் கபடமில்லாத நன்றி கலந்த புன்னகையை உதிர்த்தபடியே செல்லும் ஏதோ ஒரு கிராமத்து பெரியவரின் முகம் அந்த வாட்டத்தை நீக்குகிறது என்று அந்த ஆபீசர் குறிப்பிடுகிறார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவருடைய அந்த கடமையின் போது சுயநலம் கலந்திருந்தால் அல்லது நேர்மையற்ற வழியில் அவர் செயற்பட்டு இருந்தால் அவருக்கு அந்த அமைதி கிட்டியிருக்காது. அந்த அந்த முகம் தெரியாத அந்த சின்னசாமி என்ற மனிதனுடைய அந்த அஞ்சல் அட்டையில் எழுதப்பட்டு இருந்த வரிகள் அவருக்கு தீராத துன்பத்தை உண்டு பண்ணியிருக்கும். இதுதான் சுயநலம் இல்லாத கடமை என்பது. இதை கடமை அறம் என மகரிஷி கூறுவார். மொத்தத்தில் மெய் உணர்வும் அறநெறி வாழ்க்கையும் தூய்மையான கருமையும் அமைய அவசியம். கருமைய தூய்மை பெற்றவர்கள் மா மனிதனாக இல்லை என்றாலும் மனிதனாக வாழலாம், கடவுள் நிலைக்கு உயரலாம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். கருமைய தூய்மை என்ற தலைப்பில் இதன் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நான் தொடவில்லை. என் சிற்றறிவுக்கு தோன்றிய வரையில் தொட்டிருக்கிறேன் என நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான பகுதிகள் விடுபட்டு இருந்தால் மெய்யன்பர்கள் சுட்டிக்காட்டலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்.